வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸில் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்னா என்னன்றதை பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு ப்ராப்ளமும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதும் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதும் ஒரு பார்ட்டை மட்டும் அண்டர் ரைட்டர் ஒரு அண்டர் ரைட்டரோ இல்லை நிறைய அண்டர் ரைட்டர்ஸோ அதை அண்டர் ரிட்டன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பார்ஷியல் அண்டர் ரைட்டிங் சொல்கிறோம் ஓகேவா அப்போ அந்த ஒரு பார்ட் அண்டர் ரைட் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அண்ட் பேலன்ஸ் ஷேர்ஸை யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது கொஷின் இல்லையா அப்போ அந்த பேலன்ஸ் ஷேர் யார்கிட்ட போகும் அப்படின்னா கம்பெனிக்கிட்ட தான் போகும் ஓகேவா கம்பெனி தான் வந்து அந்த பேலன்ஸ் ஷேர்ஸை சேல் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறாங்க ஓகேவா அதாவது அண்டர் ரைட்டர்ஸோட டியூட்டி என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதாவது கம்பெனிக்கு அசிஸ் பண்ணுறதுக்கு விதமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிக்கு கேரண்டி கொடுக்குறாங்க அதாவது அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஷேர்ஸ் எல்லாம் நாங்கள் சேல் பண்ணி தரோம் அப்படின்ட்டு ஓகே ஆனால் இந்த பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கில் என்ன அப்படின்னா ஒரு ஒன் லேக் ஷேர்ஸ் வந்து கம்பெனி இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஒன் லேக்கில் எயிட்டி பர்சண்ட்டோ இல்லை செவன்ட்டி பர்சண்ட்டோ ஷேர்ஸை தான் வந்து அண்டர் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க அது ஒரு அண்டர் ரைட்டராக இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு அண்டர் ரைட்டராக கூட இருக்கலாம் ஓகே அண்ட் பேலன்ஸ் இருக்க தேர்ட்டி பர்சன்ட் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நிச்சயம் அது கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம வந்து இந்த பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கில் நெட் லேயபிலிட்டி அண்டர் ரைட்டர்ஸ்க்கு என்ன அப்படின்றத தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அண்ட் இந்த பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த அன்மார்க்ட் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா அதையுமே ஆஸ் மார்க்டு அப்ளிகேஷனாக அதாவது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா அதை மார்க்டு அப்ளிகேஷனாக ட்ரீட் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபார்மெட் பார்க்கலாம் ஓகே இதுதான் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கான ஃபார்மெட் முதல்ல கிராஸ் லயபிலிட்டிஸ் அதுலேருந்து அப்ளிகேஷனை மைனஸ் பண்ண போகிறோம் அண்ட் அதில் வர பேலன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ் ஏதா வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி கொடுப்போம் அண்டர் ரைட்டர்ஸ்க்கு அண்ட் அதுலேருந்து அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா நெட் லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ் ஓகேவா அண்ட் இதில் யூஷுவலாக நம்மளோட காலம்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் அண்டர் ரைட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் பட் இந்த பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நம்ம ஒரு காலம் கொடுக்குறோம் எதுக்காக அப்படின்னா ஒரு பார்ட்டை தான் இந்த அண்டர் ரைட்டர்ஸ் எடுத்துக்க போகிறாங்க அப்போ அந்த பேலன்ஸ் இருக்க ஷேர்ஸ் வந்து யார் வச்சிருப்பா கம்பெனி வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதை காமிக்கிறதுக்காக கம்பெனிக்கு ஒரு பார்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகே எஸ் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் எஸ் என் லிமி இஷ்யூ டென் தௌசண்ட் ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் டென் ஈச் அட் அ ப்ரீமியம் ஆஃப் டென் பர்சன்ட் தீ ஷேர்ஸ் வேர் அண்டர் ரிட்டன் பை பி அண்ட் வி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் ஷேர்ஸ் ஒன் த்ரீ தௌசண்ட் ஷேர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி

கம்பெனி எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஓகே இஷ்யூ பண்ணுறது டென் தௌசண்ட் அண்ட் எயிட் தௌசண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் மார்க்டு பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அண்டர் ரைட்டர் கிட்டேருந்து இருக்குது அப்போ அந்த பேலன்ஸ் யாருக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நிச்சயம் கம்பெனி கிட்ட தான் இருக்குது ஓகேவா அந்த பேலன்ஸ் எவ்வளோ பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்டில் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஃபார்மேட் எழுதிட்டேன் கம்பெனிக்கு ஒரு காலம் பி அண்டர் ரைட்டருக்கு ஒரு காலம் அண்ட் வி அண்டர் ரைட்டருக்கு ஒரு காலம் இப்போ நம்ம க்ராஸ் லயபிலிட்டி எழுதிக்கலாம் க்ராஸ் லயபிலிட்டி பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் பிக்கு அண்ட் த்ரீ தௌசண்ட் வீக்கு மொத்தம் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது டென் தௌசண்ட் இல்லையா அப்போ பேலன்ஸ் டூ தௌசண்ட் யாருக்குன்னா கம்பெனிக்கு தான் ஓகே டென் தௌசண்ட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க இது பார்ஷியல் அண்டர் ரைட்டிங் இல்லையா அப்போ ஃபைவ் தௌசண்ட் பி எடுத்துக்கிட்டாங்க த்ரீ தௌசண்ட் வி எடுத்துக்கிட்டாங்க அப்போ பேலன்ஸ் டூ தௌசண்ட் கம்பெனிக்கிட்டே இருக்குது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்மெட் படி அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸு நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகே அன்மார்க்ட் அப்ளிகேஷன் எவ்வளவு அப்படின்றதுக்கு ஓகே மார்க்டு அப்ளிகேஷன் என்னன்றது நமக்கு தெரியணும் பாருங்க மார்க்டு அப்ளிகேஷன் பி ஓடுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வி ஓடுது த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஓகே அப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த எயிட் தௌசண்டில் ரிசீவ் பண்ணதில் மார்க்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அன்மார்ட் அப்ளிகேஷன் ஓகேவா இந்த அன்மார்க்டு அப்ளிகேஷன் யாரோடது யார்கிட்ட யார் மூலமாக இந்த அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கம்பெனியோட தான் ஏன்னா பி அண்டர் ரைட்டர் வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் தான் சேல் பண்ணியிருக்காங்க அண்ட் வி அண்டர் ரைட்டர்ஸோட த்ரீ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் தான் சேல் பண்ணியிருக்காங்க அப்போ பேலன்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் கம்பெனி போட்ட எஃபர்ட் ஸோ அன்மார்க்ட் அப்ளிகேஷனை கம்பெனியிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா பிக்கும் வீக்கும் கிடையாது அன்மார்க்டு வெறும் நம்ம கம்பெனியிலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ மைனஸ் பண்ணால் பாருங்கள் இதில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து கம்பெனி எக்ஸ்ட்ராவே சேல் பண்ணியிருக்காங்க ஓகே ஆக்சுவலாக அவங்க பண்ண வேண்டியது டூ தௌசண்ட் பண்ணால் போதும் பிகாஸ் இந்த ரெண்டு அண்டர் ரேட்டரும் எயிட் தௌசண்ட் எடுத்துக்கிட்டாங்க டென் தௌசண்டில் ஸோ அவங்க டூ தௌசண்ட் பண்ணால் போதும் பட் அவங்க எவ்வளோ போ பண்ணிட்டாங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டாங்க அப்போ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்த சர் டிவைட் பண்ணி கொடுக்க போகிறோம் எந்த ரேஷியோவில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த க்ராஸ் லயபிலிட்டி ரேஷியோ தான் இது ஃபைவ் தௌசண்ட் இது த்ரீ தௌசண்ட் அப்போ ஃபைவ் இஸ் டூ த்ரீன்ற ரேஷியோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ ஃபைவ் டிவைடட் பை எயிட் ரேஷியோ ஃபைவ் இஸ் டூ த்ரீனா ஃபைவ் டிவைடட் பை எயிட் அண்ட் த்ரீ டிவைடட் பை எயிட் தானே ஓகே அந்த ரேஷியோவில் பிரித்து இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சர்ப்ளஸை கொடுத்துட்றோம் ஓகேவா அப்போ பேலன்ஸ் அவங்க எவ்வளோ பண்ணால் போதும்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பியும் அண்ட் வி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஷேர்ஸ் இவ்வளோ தான் அவங்களோட பேலன்ஸில் வருது இதில் அவங்க ஆல்ரெடி பண்ண மார்க்டு ஷேர்ஸை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் மார்க்டு எவ்வளவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிக்கு அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வீக்கு ஓகேவா இப்போ மார்க்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் மைனஸ் பண்ணால் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நெட் லயபிலிட்டி ஆஃப் த அண்டர் ரைட்டர் ஓகேவா பேலன்ஸ் பாருங்கள் இவங்களது வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் இவங்களது வந்து தௌசண்ட் தேர்ட்டீன் ஷேர்ஸ் ஓகேவா இதுதான் வந்து நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர் புரிஞ்சுதா பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கில் மார்க்ட் அப்ளிகேஷன் ம அன்மார்க்ட் அப்ளிகேஷன் வந்து கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்ட் அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க ஓகே அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மார்க்ட் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணிடுறோம் அப்ப எக்ஸஸ் இருந்ததுனால நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்ப அவங்க வந்து எவ்வளோ கனெக்ட் பண்ணா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது அண்ட் அதுலேருந்து மார்க் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணா லயபிலிட்டி ஆஃப் பி லயபிலிட்டி ஆஃப் வி என்னன்றது தெரிஞ்சு போச்சு ஓகேவா எஸ் லயபிலிட்டின்றது என்னது இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஷேர்ஸை எடுத்துக்கணும் அதாவது லயபிலிட்டின்றது அந்த அண்டர் ரைட்டர்ஸ் குடுக்கற அஷூரன்ஸ் தான் இல்லையா அதாவது சேல் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஷேர்ஸ் எல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாங்க இல்லையா அதனால தான் இது நெட் லயபிலிட்டி ஆஃப் பி அண்ட் வி அப்படின்றது தெரியுது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஜே ஜே லிமிட்டட் இஷ்யூட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் ஹண்ட்ரட் ஈச் அட் பார் தி ஷேர்ஸ் வேர் அண்டர் ரிட்டன் பை பி கியூ அண்ட் ஆர் இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸே கொடுத்துட்டாங்க இதில் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்

பி எயிட் தௌசண்ட் க்யூ வந்து சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் வந்து எயிட் தௌசண்ட் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க மார்க்ட் அப்ளிகேஷன் மூணு அண்டர் குடுத்திருக்காங்க You are required to determine the liability of the underwriters அண்டர் ரைட்டர்ஸ் ஓகேவா நம்ம லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும் இந்த அண்டர் ரைட்டர்ஸ் ஓடுது ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபார்மேட் எழுதிக்கிட்டேன் பி கியூஆர் அண்ட் கம்பெனிக்கு ஒரு காலம் பிகாஸ் இது பார்ஷியல் அண்டர் ரைட்டிங் ஓகேவா இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸை பிரித்து போட போகிறோம் ஓகே அப்போ ஃபார்ட்டி தௌசண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் இன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து க்யூக்கு அண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர்க்கு அண்ட் பேலன்ஸ் எவ்வளோ பர்சன்ட் சொன்னேன் டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னேன் இல்லையா ஏன்னா இது மூணுத்தையும் ஆட் ஆட் பண்ணோன்னா எயிட்டி பர்சன்ட் வருது அண்ட் பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் கம்பெனிக்கு அப்போ கேல்குலேட் பண்ணி போட்டோன்னா பாருங்கள் டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வந்துருச்சு ஓகேவா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அன்மார்க்ட் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ண போகிறோம் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் யார்துலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம்னா வெறும் கம்பெனிலேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேவா எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா அப்ளிகேஷன் ரிசீவ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இதில் மார்க்டு பாருங்கள் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் சிக்ஸ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ப்ளஸ் எயிட் தௌசண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வருது ஓகேவா அதாவது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்றது அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அதில் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து மார்க்டு அப்ளிகேஷன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க சிக்ஸ் தௌசண்ட் தான் அன்மார்க்டு அப்ளிகேஷன் ஓகேவா இப்போ இந்த அன்மார்க்டு அப்ளிகேஷன் எதில் போடணும் நம்ம கம்பெனிக்குள்ள தான் போட போகிறோம் இந்த சிக்ஸ் தௌசண்ட் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா இங்கே டூ தௌசண்ட் தான் வருது ஒருவேளை இங்கே சர்ப்ளஸ் வந்திருந்ததுன்னா நம்ம இந்த மூணு அண்டர் ஐட்டருக்கும் பிரித்து கொடுத்துருப்போம் இப்போ நமக்கு சர்ப்ளஸ்லாம் வரலை அதாவது க்ராஸ் லயபிலிட்டி உங்களுக்கு டென் தௌசண்ட் அண்ட் க்யூ இது டுவெல் ஆர்து டென் கம்பெனி இது எயிட் அதில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் அவங்க சேல் பண்ணிட்டாங்க இப்போ இன்னமும் பண்ண வேண்டியது வெறும் டூ தௌசண்ட் தான் பண்ணணும் ஓகேவா இப்போ நம்ம வந்து இதுலேருந்து என்ன கேல்குலேட் பண்ணணும் மார்க்ட் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ண போகிறோம் மார்க்ட் அப்ளிகேஷன் எவ்வளோ பாருங்கள் பீது எயிட் தௌசண்ட் கியூது சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் ஆர்து எயிட் தௌசண்ட் ஓகேவா நம்ம இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது கம்பெனிதான் எதுவுமே வராது ஏன்னா மார்க்டுன்றது அண்டர் ரைட்டர்ஸ் பண்ணி அவங்களோட ஸ்டாம்ப் வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்கும் இல்லையா அதனால தான் அதை நம்ம மார்க்டுன்னு சொல்கிறோம் இப்போ இதுதான் நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர் பி எவ்வளோ பண்ணணும்னா டூ தௌசண்ட் நெட் லயபிலிட்டி அண்ட் க்யூது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஆறுது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அண்ட் கம்பெனி கம்பெனிதுமே டூ தௌசண்ட் இருக்குது நெட் லயபிலிட்டி புரிஞ்சிச்சா பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்க்கு கம்பெனிக்கும் ஒரு காலம் கொடுக்குறோம் அண்ட் அன்மார்க்டை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்டாகவே கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ஓகே ஃபஸ்ட்டு அன்மார்க்டை மைனஸ் பண்ணிடுறோம் அண்ட் தென் மார்க்ட வந்து நம்ம மைனஸ் பண்ணும் இதுக்கு இடையில் சப் இதாக இருந்துச்சுன்னா அதை மீதி அண்டர் டிவைட் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேவா இதில் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு மாடல் ப்ராப்ளமுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இந்த ரெண்டு மாடல்லுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தரேன் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்டில் ஆன்சர் போடுங்க ஓகே அண்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளமில் டவுட் இருந்துச்சுன்னா அதாவது வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் குட்வில் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம் இல்லையா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதில் எல்லாம் எதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்லை வேறு எதாவது சாப்டர் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ அல் டூ தட் ப்ராப்ளம் ஃபார் யூ யெஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்